ஃபஸ்ட்டு சீசனே பாலா ரம்யா ரம்யா வச்சு ஃபன் பண்ணுவார் இவரெல்லாம். புகழ் தான், புகழ் பாலா நம்ம மாஸ்டர் கலக்கு கலக்குன்னு கலக்குவார். அவரால் தான் அந்த ஷோவே ஓடிட்டு இருக்குது. நான் சொல்லுவேன்ப்பா, விஜய் அண்ணா வந்து ஆக்டிங் பண்ண மாதிரி அந்த வாடா எம்ஜி அந்த அந்த டைலாக் அண்ணா சொல்லும் போல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. முப்பொழுது மூணு கற்பனைகள் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சந்தான ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணி ஹே புஷ்டி அந்த ஐயா அவ்வளோ கலாய்ப்பார்ல, அந்த மாதிரி ஒரு நெக்கலான ஒரு ரோல் கொடுத்தா இவருக்கு செம்மையாக இருக்கும். நல்லா காமெடி பண்ணுவார்ண்ணா, வடிவேல் ரேஞ்சுக்கு போயிட்டாருண்ணா. அவர் அவருக்குள்ளே நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டார், எவ்வளோ கலாச்சாரம் சரின்னு. அதனால தான் அவருக்கு புகழண்ணா வீட்டு. அவரே அந்த வீடியோவில் சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கீங்க எல்லாரும், ஸோ நான் கார் வாங்கி காட்டுறேன், நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி கார் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தானே, ஒரு கார் கிளீனராக வந்துட்டு இன்றைக்கி பிளாக் கலர் கரெக்டாக வாங்கிட்டேன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தானே. 3 லட்சம் வருது. அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் சாதாரணமாக ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ணணும். வடிவேலோட இவரெல்லாம் பயங்கரமாக பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் கூட சொல்ல இது வெங்கடேஷ் பட்சாரே சொல்லியிருப்பார், அவரெல்லாம் ஆகணும், அவர் ஆகலாம் வேறு யார் ஆகுது, பியூர் டேலண்ட். ஷோவில் இந்த இடத்துல உட்காந்து இருக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், அவர் தான் என் பழைய முதலாளி. அவர் இருக்கிற இடத்துல அதை சொல்லணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மெட்ராஸ் மக்கள்ஸ் வித் மீ ஜித்தின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குக்கு வித் கோமாளி ஷோவை சொல்லலாம். அதுலேயே புகழ் அப்படின்ற அந்த கோமாளி வந்துட்டு வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபேம் கிடச்சிருக்கு, பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக புகழுக்காக மட்டுமே. குக்கு வித் கோமாளியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோமாளினா யார் சொல்லுங்க? புகழ். புகழ் தான். புகழ். புகழண்ணா. புகழண்ணா. நீ ஏன் சொன்னோன்னா புகழண்ணா அப்படின்னு சொன்னேன், ஏன் அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும், நல்லா வந்து செம்மையா இருக்கும் அவருக்கு. புகழ். புகழ் தான். புகழண்ணா. புகழண்ணா தானா? ஃபர்ஸ்ட் சீசனே பாலா ரம்யா ரம்யா வச்சு ஃபன் பண்ணுவார் இவரெல்லாம். அவருக்கு அடுத்த சீசனில் பிக் பாஸில் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். புகழ் தான், புகழ் பாலா நம்ம மாஸ்டர் கலக்கு கலக்குன்னு கலக்குவார். அவரால் தான் அந்த ஷோவே ஓடிட்டு இருக்குது. நான் சொல்லுவேன்ப்பா, இந்த புகழ் கூட இந்த ஒரு பேர் இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னா யாரை சொல்லுங்க? பாபா பாஸ்டர் தான். மாறி பாட்டு போட்டாலே போகிறோம். அவர் வந்து அப்படியே இடுப்பிலலாம் தூக்கி வச்சுட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவார். ஒரு 4-5 ரியாக்ஷன் வச்சுருப்பாரு, ஆனால் அதையே கண்டினியூஸாக பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அவர் ஸ்வாகு நல்லா இருக்குது எல்லாமே. அவங்க அவரோட காம்போவும் சிவாங்கி வர காம்போவும் நல்லா இருக்குது. சூப்பரான ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த கவுண்டர் போடுறது, பாலாவும் கவுண்டர் எல்லாம் போடுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் புகழ் அளவுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேது. எந்த கெட்ட போட்டாலும் செட் ஆகுது. அவர் வேறு லெவலு புகழ். அவருக்கும் மாஸ்டருக்கும் செம்ம காம்போ. உங்களுக்கு குக்கு வித் கோமாளியில் அவர் பண்ண அந்த சீசனில் எந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் வந்து அந்த யமராஜா இது போட்டார்ல, அது அதில் வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் பிடிச்ச அவரோட டைலாகு இல்லை பிடிச்ச ஒரு சீனு என்னன்னு சொல்லி அதாவது பொம்பளை வசனம் போட்டால் வேற லெவலில் இருப்பார். அவர் லேடி கெட்டப்பில் வந்து வேற லெவலாக இருக்கும். புகழ் வந்து படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் புகழுக்கு பண்ணோம் அப்படின்னா எந்த கேரக்டர் பண்ண சமையல் காமெடியாக வந்துட்டு ஹீரோவாக நடிக்கணும். ரெண்டு படம் சைன் பண்ணியிருக்காரு, கைதிலே நடிச்சிருந்தாருன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் அப்போ முடியலாம் இல்லாமல் இருக்கிறதுனால யாருமே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்லா என்ன படம்னாலும் அவரை குக் வித் கோமாளி மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் சீசன் 4, 5, 6 எதுவாக இருந்தாலும் அவர் மெயின் ரோலாக அங்கே இருக்கணும். ஹீரோ ஃப்ரெண்டு காமெடியனு புகழுக்காகவே ஒரு படம் எடுத்து அவரை ஹீரோவாக வந்து காட்டினாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த ஹீரோ ஃப்ரெண்டு அப்புறம் இந்த வில்லனோட ஒரு காமெடியாக ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, காமெடி ரோல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு பார்க்கணும் போல இருக்கும். அடுத்து யோகி பாபு மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்ண்ணா. ஹீரோ ஹீரோ தான். விஜய் அண்ணா வந்து ஆக்டிங் பண்ண மாதிரி அந்த வாடா எம்ஜி அந்த அந்த டைலாக் அண்ணா சொல்லும் போல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. முப்பொழுது மூணு கற்பனைகள் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சந்தான ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணி ஹே புஷ்டி அந்த ஐயா அவ்வளோ கலாய்ப்பார்ல, அந்த மாதிரி ஒரு நெக்கலான ஒரு ரோல் கொடுத்தா இவருக்கு செம்மையாக இருக்கும். ஒரு சந்தானது மாதிரியே ஒரு பண்ணலாம் இவருக்கு, சந்தானம் இல்லையே. இப்போ யோகி பாபுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவருக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன், எல்லா இதுவுமே பண்ணலாம் அவருக்கு. அப்புறம் வில்லனு கூட செம்மையாக இருக்கணும். வில்லனில் பட்ட புகழ் வந்து வில்லனுக்கு செட் ஆகிறா, டெரரான ஃபன்னியான வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவருக்கு புகழ் பேசுறதுல எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொமான்டிக் ஃபேஸ் தான் ப்ரோ, அடி அந்த ஒரு ஹார்ட் வர்றது. முன்னாடியே பிரைமில் போட்டு பார்க்கறது, ஈவினிங் தான் போடுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நாங்களாம் காலையிலே பார்ப்போம், ஆஸ்டரில் வீக்கெண்டில் அதை பார்ப்போம். அதை முடிச்ச பிறகு இன்ஸ்டாவில் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில ரியாக்ஷன்லாம் பயங்கரம்,
அப்படின்னு வாப்பில் ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சென்டிமெண்டராக பேசாமல் கட்டி பிடிச்சிட்டு பின்னாடி ஒரு ரியாக்ஷன் தருவார் இல்லையா. யோகி பாபு அண்ணா இவங்க லிஸ்ட்ல கடுத்து இப்போ க்ரோத்ல இருக்கிற ஒரு காமெடியன் அப்படின்னா புகழ் அண்ணாவை சொல்லலாம். புகழ் அதுக்கடுத்து வந்து பாலாண்ணாவை சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து சிவாங்கி சொல்லலாம். சிவாங்கி வந்து பாடுறத விட காமெடிக்கும் அவங்க பயங்கரமா செட் ஆகுறாங்க. இந்த ஷோ வந்து யங்ஸ்டர் மட்டும் பார்த்தா சலிச்சு போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, ஆனால் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்களே. ஸோ எப்படி சலிச்சு போவாங்க? சலிச்சே போகாது, கண்டிப்பாக அது சலிச்சு போகாது. வெளியே இருக்கிற டென்ஷன் எல்லாம் அது பார்த்தோன்னே பட்டுன்னு மறைஞ்சிரும். அது எப்படின்னே தெரியாது. அது அவங்களோட காமெடியா இல்லாட்டி அந்த ஷோ அப்படியா அப்படின்றது எனக்கு தெரியல. சீரியஸாக அவரோட லுக்கு, அந்த எக்ஸ்ப்ரெஷனு, அந்த ஹியூமர் சென்ஸு. இப்போ வந்து புகழ நான் வந்துட்டு படத்தில் நடித்தா வந்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? எப்படி இப்படி கேட்டீங்க? அவ்வளோ சந்த கொதிக்கிறது. நான் இப்போ கொதிக்குது. அப்படி ஒரு பெரிய ஃபேன் நான். அப்படி ஒரு பெரிய ஃபேன் நான். இவ என்னை பார்த்து இப்படி கேட்டீங்க நீங்க. ஓகே, இப்போ புகழனாவை ஒன்று பார்க்கணும்னு ஆசை இருக்கா? சத்தியமாக இப்போ பார்க்கணும்னு ஆசை எனக்கு. பார்த்து என்ன பண்ணுவீங்க? இப்போ புகழனாவை வந்துட்டு நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புகழனை கிட்ட ஓடி போய் ஒரு கத்தி பிடிச்சிட்டு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட்டா அவள் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். விஜய் டிவினாலே சும்மா சொல்ல வேணாம். யாராக இருந்தாலும் உழைக்கிறவன் என்னைக்கும் ஒரு நாள் முன்னுக்கு வருவான். அவருக்கு டைம் நல்லா இருந்திருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சும்மா லக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. உழைச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. நல்லா காமெடி பண்ணுவார்ண்ணா. வடிவல் ரேஞ்சுக்கு போயிட்டாருண்ணா. அவ்வளோ அவருக்குள்ளே நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டார். எவ்வளோ கலாச்சாரம் சரின்னு அதனால தானே அவருக்கு புகழண்ணா வீட்டு. ஸோ கார் வாங்குறதுன்றது உழைக்கிறவன் எல்லாருமே வாங்குவாங்க காரு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போது அண்ணா எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக இருப்பார். அவரே அந்த வீடியோவில் சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கீங்க எல்லாரும். ஸோ நான் கார் வாங்கி காட்டுறேன், நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி கார் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, நான் சம்பாதிச்சிட்டேன், ஹார்ட் ஒர்க் இது பண்ணிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு கர்வத்திலலாம் அவர் பேசலை. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தானே. அவர் கார் கிளீனராக இருந்துட்டு இன்றைக்கி பிளாக் கலர் கரெக்டாக வாங்கிட்டேன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தானே. சந்தானத்துக்கு எதுக்கு அந்த ஃபேம் கிடச்சிது? கவுண்ட் மணி இல்லை, புரியுதுங்களா? அந்த பேலன்ஸ் இவர் தூக்கிட்டார். அது மாதிரி இப்போ வடிவேல் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவர் விட்டிங்கன்னா யோகி பாபுலாம் சாப்பிட்டு வடிவேலோட மேலே வந்துடுவார். படவெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இவருக்கெலாம் வந்து இந்த ஒரு நாளில் ஒன்றாலாம் கொடுக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டாருன்னா ஒரு லைக்கு 3 லட்சம் லைக் வருது. அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் சாதாரணமாக ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ணும். வடிவேலோடு இவரெல்லாம் பயங்கரமாக பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் கூட சொல்ல இது வெங்கடேஷ் பட்சாரே சொல்லியிருப்பார் ஒரு இதில், இவர் இந்த அளவுக்கு வடிவேலோடு பயங்கரமாக வருவார் அப்படின்ற. ஷகிலா மேம் கூட பேர் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போ தான் இது சொல்லியிருப்பார். அவரெல்லாம் ஆகணும். அவர் ஆகலாம் வேறு யார் ஆகுறது? பியூர் டேலண்ட். பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, யார் வேணால் எப்படி வேணால் பேசலான்னு இருக்குது. இஷ்டத்துக்கு பேசிடலாம். அவன் சொல்கிற பேச்சு கரெக்டாக இருக்கும். அது ஒரு லிமிட்டை தாண்டியும் போகாது, அந்த லிமிட்டு கம்மியாகும், கரெக்டாக கலாய்வோம். அந்த லிமிட்டு அவருக்கு தெரியறதுனால தான் அவர் சக்ஸஸ் ஆகிறார். அது அந்த வளர்ச்சிக்கு அது கூட கிடைக்கலனா அந்த வளர்ச்சிக்கு மரியாதையே கிடையாது. ஒரு இதில் காட்டியிருப்பாங்க ஒரு ஷோவில், அவரோட பழைய முதலாளி முதலாளி தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறப்ப இவர் இந்த ஷோவில் இந்த இடத்துல உட்காந்து இருக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், அவர் தான் என் பழைய முதலாளின்னு. அவர் இருக்கிற இடத்துல அது சொல்லணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அது ஒரு இன்சல்ட்டிங்காக பார்க்காம தன்னை தாழ்த்திக்கிட்டு நம்ம எங்கேருந்தோன்னு வந்தோன்னு மறக்காமல் இருக்கார் இல்லையா, அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய குரோத் தான். ஸோ அவர் வந்து கீழே போகிறதுக்கான சாத்தியமே கிடையாது. இது மேலே அவருக்கு வளர்ச்சி தான். ஏன்னா அந்த ஆரம்ப தடத்தை வந்து அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, அஸ்தி வரும். அது பாட்டு போயிட்டே இருக்கும் பில்டிங். இனிமேல் ஹையஸ்ட் பில்டிங்காக கூட போக வாய்ப்பு இருக்குது, எப்படி வேணால் போகும். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துல என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போய் ரீச் ஆகும் அப்படின்றதுக்கு புகழ் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி எங்களை சிரிக்க வச்சுட்டே இருங்க. நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிக்ஷமாமா சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் விஜய் தித்தின் சைனிங் ஆஃப் கேட்ச்மேன் மிக்ஷமாமா.